அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழக வானிலை வெள்ளிக்கிழமை அக்டோபர் 15. வானிலை அடுத்து வரும் 3 நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தின் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை 10ஆம் தேதி வரை பெய்து வந்தது. கடந்த ஒரு 2-3 நாட்களாக தொய்வாக இருந்தது. ஓர் இடங்களில் மட்டும்தான் நல்ல மழை பெஞ்சுது. நேற்று அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் வேப்பூர் திட்டக்குடி ஸ்ரீமுஷ்ணம் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக நல்ல மழை, பல இடங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கு. இடிமின்னலும் பல இடங்களில் வந்து அதிகமாக பதிவாகியிருக்கு நேற்று இரவு. அதேபோல் இன்று வந்து பார்த்திங்கன்னா சற்று மழைக்கு குறைவாக இருக்கக்கூடும். நாளை மீண்டும் மழை அதிகரிக்கும். நாளையும் நாளை மறுநாளும் பரவலாக மழை தமிழகத்தில் காணப்படும் ஆங்காங்கே. அது கனமழையாக இருக்கும் ஓர் இடங்களில், பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை இருக்க வாய்ப்புகள் அதிகம். இன்றைய மழையை பொறுத்தவரை தமிழகத்தின் சென்னை உட்பட்ட வட மாவட்டங்களின் ஆற்காடு பகுதியில் இன்று மழையே வருவது போல் தெரிகிறது. அதே போல் எடுத்துக்கிட்டால் நவம்பர் 18 நம்ம வந்து போன வீடியோவிலே பார்த்துருப்போம், ஒரு தாழ்வு நிலையோ தாழ்வு மண்டலமோ இல்லை புயலோ உருவாகக்கூடும்னு. அதே நிலையில் தான் இப்பயும் இருக்குது. ஒரு புயல் உருவாகிற மாரி தமிழகம் அருகே வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பது போல் தெரிகிறது. அதே போல் நவம்பர் 23 ஒரு காற்று சுழற்சி நம்ம வங்கக்கடலில் உருவாகக்கூடும். இதுவும் தமிழகத்தை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல் தற்போது உள்ள படிவங்கள் வரை காமிக்கிறது. இதன் வழியாக நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை சிறப்பாக இருக்க போகுது. வர வர கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி லானினா வருஷமும் இருக்குது. ஐஓடி நியூட்ரல் ஐஓடி கண்டிஷனும் இருக்குது. ஜனவரியிலையும் நம்ம என்ன சொன்ன மாதிரி ஜனவரி வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி விவசாயிகள் நம்ம இந்த சொன்ன ஷார்ட் டைம், அதாவது அடுத்த ஒரு 10 நாட்களுக்கு சொன்ன வானிலையை ஏற்ப அனைவரும் முடிச்சு கொள்ளுங்கள். அறுவடையை வந்து அக்டோபர் 27 முடிக்கிறது வழியை பாருங்கள். எல்லாத்தையும் அங்கங்கே பரவலாக மழை இருக்கிறதுனால சில பேர் வந்து தடுமாற்றத்தில் இருக்காங்க. அதுக்கேற்ற மாரி முடிஞ்சளவுக்கு முடிச்சிங்க. பகலில் வெயில் அதிகமாக இருக்கும், இரவு நேரங்களில் மழை அங்கங்கே இடிமழை இருக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.